அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர். ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நம்ம ஒரு மிக மிக முக்கியமான அற்புதமான ஆன்மீக தகவலாக இருக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தோட மகிமையை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இந்த ஆருத்ரா தரிசனம்னா என்ன, எங்கெங்கு விசேஷமாக கடைபிடிக்கப்படுகிறது, அவ்வாறு நம்ம கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆருத்ரா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய பல்வேறு நட்சத்திரங்கள் தமிழில் வேறு பெயர்களாகவும், அது அப்படியே சமஸ்கிருத ரீதியாக படிக்கும் பொழுது அதனுடைய பெயர்கள் வேறாகவும் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்குத்தான் ஆருத்ரா அப்படின்னு ஒரு பேர் சமஸ்கிருத வார்த்தையில். அப்போ இந்த ஆருத்ரா தரிசனம்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் வருகின்ற தரிசனம் அப்படின்றது இதனுடைய நிலையாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதிலும் இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமானது ரொம்ப அற்புதமான மாற்றங்களை அள்ளித்தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மார்கழி மாதத்தில் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது பௌர்ணமி ஏற்படுகிறது. அந்த பௌர்ணமி தினத்தில் வருகிற திருவாதிரை நட்சத்திரமானது அற்புதமான மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த அற்புதத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தோன்னா, இந்த ஆருத்ரா நாளன்று, அதாவது திருவாதிரை நாளன்று மார்கழி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி அன்று சிவபெருமான் பூமியை சிருஷ்டித்தார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு தகவல். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆருத்ரா தினத்தன்று நடராஜ பெருமான் தில்லையில் சிதம்பரத்தில் பூமியினுடைய காந்தப்புல மையம்னு சொல்லக்கூடிய அந்த மையத்தில் எழுந்தருளி ஆனந்த தாண்டவம் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் அவருடைய சிறப்பாக இருக்கிறது. தாண்டவம்னாலே அவர் சிவபெருமானுடைய தாண்டவம் என்பது அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னாலே அது ஒரு அழிவை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த ஆருத்ரா நாளன்று, அதாவது திருவாதிரை நாளன்று மார்கழியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று அவர் ஆடக்கூடிய தாண்டவமானது ஆனந்தமாக இருக்கிறது அப்படிங்கிறதான், ஆனந்த தாண்டவம் ஆடும் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது மிக முக்கியமாக மார்கழியில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமானது அற்புதங்கள் பலவற்றை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதில் மிக முக்கியமானது சேத்தனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் வெட்டி வியாபாரம் செய்து வாழக்கூடிய ஒரு அன்பர் எம்பெருமானினுடைய அடியார். அவர் வந்து ஒவ்வொரு நாளும் விறகு வெட்டார், அதில் வரக்கூடிய பொருளாதாரத்தை ஈட்டி அதை வச்சு தான் என்ன பண்ணணும், அவங்க அந்த அந்தந்த நாள் உணவிற்காக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சமைக்கணும். அப்படி தான் அவங்க ஜீவாதார நிலை இருந்திருக்கிறது. அப்படியாப்பட்ட சூழலில் அவருடைய முக்கியமான நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு விறகு வெட்டி சம்பாதித்த அந்த பொருளாதாரத்திலிருந்து உணவிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி வீட்டில் கொண்டு போய் வச்சு அதில் அந்த உணவை யாரேனும் ஒரு அடியவர்க்கு அருளி சிவனடியாருக்கு கொடுத்து அதன் பிறகுதான் தன் குடும்பமும் தானும் உணவருந்துவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதமான ஒரு பணியை சேவையை செய்து வந்து கொண்டிருக்கிறார். அது எதனால், எம்பெருமான் மேலு அவருக்கு இருந்த அற்புதமான பற்றுதல் மூலமாக. இது மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்சத்திலே ஒரு நாள் விறகு வெட்டிட்டு வர்றாரு, அன்னைக்கு பார்த்தா அவருடைய விறகு விற்கவே இல்லை, அப்போது பொருளாதாரம் சுத்தமாக இல்லை. அன்னைக்கு அவங்க குடும்பத்திற்கும் உணவளிக்கணும், அடியாவிற்கு கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிலை.
இதில் வீட்டில் இருந்த அரிசி மற்ற தானியங்கள் எல்லாம் போட்டு முக்கியமாக அரிசியை வச்சு அதை மாவாக்கி களி கிண்டுறார். அப்படி களி கிண்டி வச்சுட்டு அவர் எதிர்பார்க்கிறார், யாராவது அடியார்கள் வருவாங்க, சிவனடியார்கள், அவர்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரல ரொம்ப நேரமாக. இதை பார்த்த சிவபெருமானே ஒரு அடியாராக அவதரித்து அந்த இடத்துக்கு வர்றார். வந்து எனக்கு கொடுங்கங்கும்போது களியை கொடுக்குறார். இவர் அந்த களியை சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னும் அடுத்தடுத்த வேலைகளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுதல் வைக்கிறார் சிவபெருமான். அந்த சேத்தனாரும் அவர்கிட்ட கொஞ்சம் அடுத்த நாளைக்கு தேவையான விஷயத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தன் குடும்பத்தார்கள் பசியாறுகிறார்கள். இந்த நிகழ்வாக முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த சேத்தனாருக்கு வந்தது எம்பெருமான் என்பதை புரிந்து கொள்ள முடியலை, தெரியலை. அதே நேரத்தில் சிவபெருமான் அந்த நாட்டினுடைய அரசனுடைய கனவில் தோன்றி, நான் இந்த மாதிரி சேத்தனார் வீட்டில் போய் களி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு கனவாக நினச்சிட்டு இருந்துடுறாரு அந்த அரசன். ஆனால் அடுத்த நாள் காலையில் போய் குருக்கள் எல்லாமே ஆலயத்தை திறந்து பார்க்கும் பொழுது கருவறையில் அங்கங்கே களி சிதறி இருந்திருக்கிறது. அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, அதை போய் அந்த ராஜா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி களியாக சிதறி கிடக்கு சிவபெருமான சுத்தி அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நேற்று கனவுல வந்து எனக்கு சொன்னார் சேத்தனார் வீட்டில் போய் களி சாப்பிட்டேன்னு அப்படின்னு அந்த ராஜா வந்து அந்த குருக்களுக்கு எடுத்துரைக்கிறார். அப்பதுக்கு அப்புறம்தான் அவருக்கு அந்த சேத்தனாருக்கே தெரியும், முதல் நாள் இரவு சிவபெருமானே அடியாராக வந்து தன்னிடம் களி சாப்பிட்ருக்கார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு ஜீவாத்மாவாக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு திருவாதிர நட்சத்திரத்தின் நன்று, அதாவது மார்கழியில் வரக்கூடிய பௌர்ணமி காலத்தில் வரக்கூடிய திருவாதிர நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு களி கிண்டி அதை என்ன பண்ணுறாங்க, பிரசாதமாக வழங்குகிறார்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வு எங்கே நடந்துச்சு அப்படின்னா சிதம்பரத்தில் நடந்தது. சிதம்பரத்தில் வாழ்ந்த ஒரு அடியாரினுடைய அற்புதங்களாக இருக்கிறது. ஆகையினால தான் சிதம்பரத்தில் இந்த ஆருத்ரா தரிசனமும் அந்த திருவிழாவும் தேரோட்டமும் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜருடைய கருவறையானது, நடராஜருடைய அந்த பெருவிரலானது, காலினுடைய பெருவிரலானது பூமியுடைய காந்தப்புல மையத்தை தொட்டு கொண்டிருப்பதால் அந்த காந்தப்புல மையத்திலிருந்து வரக்கூடிய சக்தி அபரிமிதமாக இருக்கிறது. அந்த அபரிமிதமான சக்தியை தான் உள்வாங்கி அங்கு வரக்கூடிய அத்துணிவிதமான பக்தர்களுக்கும் அந்த சக்தியை அளித்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஆருத்ரா தரிசனத்திற்கு சிதம்பரம் சென்று நிச்சயமாக அவரை வழிபாடு செய்து, நடராஜ பெருமானை வழிபாடு செய்து வரும் பட்சத்தில் எதிரிகள் தொல்லைகளிலிருந்து விடுபடுதல், தொழில்முறை மாற்றங்களை ஏற்படுத்துதல், தொழிலில் முன்னேற்றம் அடைதல், தொழில்முறை எதிரிகளை வீழ்த்துதல், முக்தியடைதல், கர்மங்களை களைதல், கர்ம வினைகளை களைதல், வாழ்க்கையில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, நல்ல மாற்றங்கள், இவை அனைத்தையுமே பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை பெறுகிறீர்கள் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது இந்த ஆருத்ரா தரிசனம் என்பது முக்தி அடைவதற்கான ஒரு வழியாக, ஒரு வாயிலாக அமைந்திருக்கிறது. அன்பர்களே, நிச்சயமாக நீங்கள் அங்கே போய் முயற்சி பண்ணுங்கள் அந்த தரிசனம் பண்ணுறதுக்கு. உங்களால் முடியலை அப்படின்னா அந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிவபெருமான் எங்கெல்லாம் எழுந்தருளியிருக்கிறாரோ அந்த ஆலயங்களுக்கு சென்று அவரை வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த அத்துணைவிதமான மகிமையும் மாற்றத்தையும் பெற முடியும். அதோடு மட்டுமில்லை, அந்த சிதம்பரத்தைச் சேர்ந்த விறகு வெட்டியாக வாழ்ந்த அடியார்க்கடியாராக திகழ்ந்த சேத்தனார் அப்படிங்கிறவருக்கு சிவபெருமான் அந்த தரிசனத்தை கொடுத்த அடியாராக சென்று அவர் வீட்டில் களி உண்ட அந்த தினம் திருவாதிரை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமியாக அமைந்திருக்கிறது, மார்கழி மாதமாக அமைந்திருக்கிறது. அதனால தான் இந்த நாளுக்கு இவ்வளவு விசேஷம். இது அங்கே மட்டும்தான் விமரிசையாக கொண்டாடப்படுகிறதானா, இதற்கு முன்பே திரு உத்தரக்கோச மங்கை அப்படிங்கிற ஒரு ஊரில் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய மங்களநாதனும் மங்களாம்பிகையும், உடனுறை மங்களாம்பிகையும் மிக அற்புதமாக இந்த ஆருத்ரா தரிசனத்தின் அன்று அபிஷேகங்கள் அருளப்பட்டு
அவர்களுக்கு போஜனங்கள் வழங்கப்பட்டு, இப்போ மற்ற கோவில்களிலெல்லாம் அபிஷேகம் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் அலங்காரம் முடிச்சு தான் உங்களுக்கு பிரசாதம் அருளப்படும். ஆனால் இந்த உத்தர திரு உத்தரக்கோஷ மங்கையில் அவங்களுக்கு அபிஷேகம் முடிந்த உடனேயே உங்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது, இறைவனுக்கு படைக்கப்படுகிறது. என்ன காரணம்னா, அன்னைக்கு அதிகமாக உங்களுக்கு அபிஷேகங்கள் நடக்கும். அப்படி அபிஷேகத்தின் முடிந்த முடிவில் இறைவன் ரொம்ப பசியோடு இருப்பார். முதல்ல அதெல்லாம் பசியாத்திட்டு அப்புறமே அலங்காரம் பண்ணலான்றது தான் இதனுடைய நிலை. இன்றளவும் மிக விமரிசையாக அற்புதமாக இந்த நிலை அங்கு அற்புதமாக செயல்பட்டு வருகிறது. அற்புதமான தரிசனம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு உத்தரக்கோஷ மங்கையில் இருக்கிறது மரகதத்திலான சொரூபமாக இருக்கிறது. இந்த மரகதத்தினுடைய தன்மை என்னென்னா, மிகவும் மென்மையானது. கெட்டி மேளங்கள், கடுமையான ஒளி, கடுமையான சத்தம் இதெல்லாம் ஏற்படும் போதே அது அப்படியே உடஞ்சிடுமா, அந்த அளவிற்கு மென்மையாக இருக்கக்கூடியது. அதனாலான மேனியை, திருமேனியை இறைவன் பெற்றிருக்கிறார். ஆகையினால அந்த திருமேனியானது எப்பொழுதுமே சந்தனத்தினுள்ளேயே வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஆருத்ரா தரிசனத்தின் அன்று, அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தன்று, மார்கழியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று, அந்த சந்தனம் களையப்பட்டு அந்த திருமேனி, மரகத திருமேனியானது முழுமையாக பக்தர்களுக்கு தரிசனத்தை வழங்குகிறது. அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி நம்ம இந்த ஆருத்ரா தரிசனத்தின் அன்று, திருவாதிரை அன்று, சிவபெருமானை மிக முக்கிய மகிமை வாய்ந்த ஸ்தலங்களில் சென்று வழிபாடு செய்து முக்தியடைவதற்கான நிலையை பெறுவோமாக. அதோடு மட்டுமில்லாமல் எதிரிகளை வென்று தொழிலில் நின்று பல்வேறு மாற்றங்களை பெறுவதற்கான அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு இந்த நிலையை சொல்ல முடியும். அப்போது நிச்சயமாக சிதம்பரத்தில் சென்று தில்லை நடராஜரை வழிபாடு செய்யுங்க, இல்லை திரு உத்தரகோஷ மங்கை சென்று மங்களநாதனையும் மங்களாம்பிகையும் வழிபாடு செய்யுங்க, இல்லைங்க எங்களுக்கு அந்தளவுக்கு முடியல அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து அற்புதமான மாற்றங்களை பெறுவதற்கான நிலையை ஏற்படுத்திக்கங்க. இந்த திருவாதிர நட்சத்திரம் எப்போ ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 வருடம் இரவு 9:24:23 இந்த திருவாதிர நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. அப்போ நீங்கள் அப்பிருந்தே வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுடலாம். அதே போல் இது எப்போ முடிவடைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 நள்ளிரவு 12:17 முடிவடைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதில் ஆருத்ரா தரிசனமானது 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மிக விமரிசையாக தேரோட்டத்தோடு சிதம்பரத்திலும் திரு உத்தரகோஷ மங்கையிலும், அதேபோல் அத்துணை விதமான எம்பெருமான் எங்கெல்லாம் எழுந்துருளியிருக்கிறாரோ அந்த ஸ்திவஸ்தலங்களிலெல்லாம் மிக சிறப்பான ஒரு வழிபாட்டையும் மாற்றத்தையும் நீங்கள் காண முடியும். அற்புதமாக அந்த தரிசனத்தை பெற்று நல்ல மாற்றங்களை பெற்று உய்வடைய நம்ம நிச்சயமாக இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் இதில் விஞ்ஞானபூர்வமான ஒரு ஜோதிட விஷயம் என்னென்னு பார்த்தேன்னா, இருக்கிற நட்சத்திரங்களிலேயே மிக அருகாமையில் இருக்கக்கூடிய, மிக முதிர்வடையக்கூடிய, மிக விரைவிலேயே ஒரு நோவாவாக மாறக்கூடிய ஒரு நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிர நட்சத்திரம். இந்த திருவாதிர நட்சத்திரமானது இப்போ அந்தளவிற்கு அற்புதமான ஒரு நிலையை வழங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. ஆகையினால் இந்த திருவாதிர நட்சத்திரத்தினுடைய சிறப்பை உணர்ந்து மாற்றங்களை அறிந்து நீங்கள் பயன்படுத்தி வெற்றியாளராக வர வேண்டும் என்பதை யாம் விரும்புகிறோம். யாமும் அனைவருமே நல்ல மாற்றங்களையும் முக்தியையும் இறை அனுகிரகத்தையும் தொழிலிலும் குடும்பத்திலும் எதிர்பார்த்த நிலைகளிலும் மன திருப்தியோடு வாழக்கூடிய நிலையையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து இறைவன் அனுஷ்டிக்க பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.